பேரறிவாளன் விடுதலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து வாயில் வெள்ளை துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை திமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்றுள்ளனர். பல்வேறு இயக்கங்கள் பேரறிவாளனின் விடுதலையை இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி வரும் நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் பேரறிவாளன் விடுதலைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த நிலையில் இன்று கோவை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு பேரறிவாளன் விடுதலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாயில் வெள்ளை துணி கட்டி சாலையில் அமர்ந்து காங்கிரசார் அமைதி போராட்டம் நடத்தினர். மேலும் இதில் வன்முறையை எதிர்ப்போம், கருத்து வேறுபாடுகளுக்கு கொலை செய்வது ஒரு தீர்வாகாது என்ற தலைப்பில் பேனர்கள் வைத்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த போராட்டத்தில் 50 மேற்பட்டோர் வாயில் வெள்ளை துணி கட்டி அமைதி போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இதில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார், 1000 குற்றவாளிகள் 25 மேலாக சிறையில் இருக்கிறார்கள் என்றும், தமிழகத்திலும் நீண்ட காலமாக சிறையில் இருப்பவர்களை தமிழர்கள் என்று சொல்லி விடுதலை செய்துவிட முடியாது என தெரிவித்தார். மேலும் பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஒரு குற்றவாளி எனவும், எந்த இடத்திலும் நீதிமன்றம் பேரறிவாளன் நிரபராதி என்று சொல்லவில்லை என சுட்டிக்காட்டினார். நீதி தேவதையின் கண்கள் கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கின்ற காரணம், நீதி வழங்கப்படும் பொழுது எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கப்படும் என்பதை குறிக்கும் வகையிலே தான் நீதி தேவதையின் கண்கள் கருப்பு துணியால் கட்டப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் நீதித்துறையிலே ஒரு மிகப்பெரிய மக்கள் மதி மத்தியிலே வழியை கொடுக்கின்ற நாளாக கருதப்படுகிறது. 1000 குற்றவாளிகள் இந்தியா முழுவதும் 25 மேலாக சிறையிலே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயும் கூட பலர் நீண்ட காலமாக 25 மேலே சிறை இருக்கிறார்கள். அவர்களை தமிழர்கள் என்று சொல்லி அதற்காக விடுதலை செய்துவிட முடியாது. பேரறிவாளனை பொறுத்தவரை ராஜீவ்காந்தியினுடைய கொலையினுடைய ஒரு குற்றவாளி. எந்த இடத்திலும் நீதித்துறை என்பது பேரறிவாளன் நிரபராதி என்று சொல்லவே கிடையாது. ஆக அவர் அந்த கொலையிலே பேரறிவாளனுக்கு முழு பங்கும் இருக்கிறது. ஆனால் சட்டத்தில் இருக்கின்ற சில காரணங்களை சொல்லி உச்சநீதிமன்றம் பேரறிவாளனை விடுதலை செய்திருக்கிறது. ராஜீவ்காந்தி அவர்கள் நம் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். பல தலைமுறைகளாக விடுதலை வேள்வியிலிருந்து அவர்களுடைய குடும்பம் இந்த நாட்டுக்கொசரம் உயிரை இழந்திருக்கிறார்கள், தன்னுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்த ராஜீவ்காந்தி அவர்கள் மிக கொடூரமான வகையில் தமிழகத்தில் கொலை செய்யப்பட்டது யாராலும் மன்னிக்க முடியாது ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு கொலை குற்றவாளியை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை கொலை என்பது எதற்கும் ஒரு தீர்வாகிவிட முடியாது. வெளிப்படுத்தும் வகையிலே வாயிலே வெள்ளை துணி கட்டி, இது மீறி நீதிமன்றம் என்பதால் நாங்கள் விமர்சிக்கக்கூடாது. ஆகவே தார்மீகம் கருதி எங்கள் வழியை நாங்கள் இப்போது வெளிப்படுத்துகிறோம். பல குற்றவாளிகள் பல ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னுதாரணமாகிவிடும். நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும்.